ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் நேரம் சம்பளம். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கை இப்போ ப்ராக்டிஸ் செஷனை மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனில் நம்மளுடைய ஸ்கை வந்து பங்கேற்கல, சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட களமிறங்கி அவர் ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணதுனால கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி அகேன்ஸ்டான மேட்ச்சில் சூரியகுமார் யாதவோட சரவடி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கிறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் ஃபில் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ டோட்டலாக வந்துட்டு சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ஸோ தலைவனோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற நேஷனல் கிரிக்கெட் அகாடமி கொடுத்து சூரியகுமார் யாதவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு அனுப்பிச்சுட்டாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் சூரியகுமார் யாதவுக்கு ஸோ அந்த ஆங்கிள் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதும் என்சிஏலருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் தான் இங்கே நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் வந்திருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரியகுமார் யாதவுக்கு எடுக்கிறதுனால இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனை சூரியகுமார் யாதவ் மிஸ் பண்ணுறாரு. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்துட்டு 3 வீக்ஸுக்கு அவருக்கு வந்து இந்த ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நேஷனல் கிரிக்கெட் அகாடமிலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பெருசாக ப்ராப்ளம் எதுவும் வராது. பட் சப்போஸ் அவருடைய அந்த ஷார்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஸோ அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. ஈவன் வந்துட்டு அவர் லாஸ்ட் மேட்ச் பெருசாக பால்ஸை ஃபேஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு டெஸ்ட் வந்துட்டு ஏர்லியாக ஷெடியூல் பண்ணல. ஏன்னா நாளைக்கு மேட்ச் அப்படிங்கிறனால இன்றைக்கி தான் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவர் வந்துட்டு அதிக ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணி ரன்னிங் பிட்வீன் தி கன்ஸ்லலாம் ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருந்தார்னா மேட்ச் முடிஞ்சோடனே அந்த டெஸ்ட்டை வந்து வைக்கணும் அப்படிங்கிறதும் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியோட ஒரு மிகப்பெரிய வலியுறுத்தலாக இருந்திருக்கு. சூரியகுமார் யாதவ் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டெடிக்கேட்டட் ஒரு பர்சனாக இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு சேவியராக வந்து வந்திருக்கிறாரு. T20 வேர்ல்டு கப்போட ஸ்குவாடும் கூடிய விரைவில் வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபேக்கும் வந்து சான்ஸ் கிடைக்கும் போது ஸோ டோட்டலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அப்படிங்கிறதுல சிவம் தூபேலேருந்து இப்போ நீங்கள் SRHஓட மேட்ச்லாம் இது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பஞ்சாப் கிங்ஸோட பிளேயர்ஸ் வேறு லெவலில் வந்து மேட்செல்லாம் வந்து அரிஷேக் சர்மாவும் ஸோ நம்மளுடைய அஸ்வந்த் சிங்கும் வேறு லெவலில் வந்து மேட்சஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஸ்டில் ஃபினிஷராக இனிமேல் வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்து களம் இறங்கவே இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்கிறது அது ஒன்று தான், ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஃபினிஷராக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே அது வாசனாக போயிடும். ஸோ T20 வேர்ல்டு கப்பில் வரதே ஸ்டில் டவுட்டில் போயிடும். ஏன்னா வந்து காம்படிட்டர்ஸாக இருக்கிற எல்லாருமே இங்கே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் அதிகம் பார்க்கணும். ஏன்னா பெருசாக டாப் ஆர்டரில் ஆடினாலும் வந்துட்டு அவருக்கு ஒரு ஹிட்டிங் அப்படிங்கிறது வர மாட்டேங்குது. லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 4 வந்தார் பட் 30 பால் 33 தான் அடித்தார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒஸ்டான ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான ப்ராக்டிசேஷன் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ நாளைக்கு வந்து நைட்டு தான் மேட்ச்சு. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் மார்னிங் ப்ராக்டிசேஷனில் வந்து கண்டிப்பாக மாஸ்க் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ப்ராக்டிசேஷனில் தலைவர் வேறு லெவலில் வந்து மாஸ்க் கட்டியிருந்தாப்பில் ஸோ ஜலாக்கோச்சவெல்லாம் சூப்பராக வந்து ஃபேஸ் பண்ணி அசத்தி இருந்தார். ஸோ ஸ்பின் அப்படிங்கிறத வந்துட்டு அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார் சுரேஷ் கோபால். அதுக்கப்புறம் வந்துட்டு சாவல் லெவலில் அதிகம் ஃபேஸ் பண்ணியிருந்தார். ஏன்னா மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட ஸ்பின்னர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல மயங்க் டகர் இருக்காரு, நம்மளுடைய மேக்ஸ்வெல் இருக்கிறாரு, வில் ஜாக்ஸெல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டுங்கிறதுனால ஸோ மேக்ஸ்வெல் மயங்க் டகர் தான் அங்கே வந்துட்டு பிரைமரி. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மேக்ஸ்வெல் என்ன தான் வந்து பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் தலைவன் பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கிறார். அதனால தான் ஸ்பின்னர்ஸோட ப்ராக்டிசேஷனில் கலக்கியிருக்கிறார் சூரியகுமார் யாதவ். ஸோ இன்றைக்கான ப்ராக்டிசேஷனில் ஸ்கை இல்லாதது கண்டிப்பாக அங்கே ஒரு அதிரடி மிஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.